அங்கே நிக்கோதேமு அங்கே ஆண்டவனிடத்திலே வருகிறான். ரகசியமாய் வந்து அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீ மறுபடி பிறக்க வேண்டும். அவன் சொல்கிறான், ஒருவன் முதிர்வயதா இருக்கையில் பாருங்க எப்படி பேசுறான்னு பார்த்தீங்களா, ஆவிக்கேற்ற தன்மையிலே ஒன்றையும் அறியாத ஒரு மனிதனான் இஸ்ரவேலுக்கு போதகனாக இருந்து அதை அனுபவிக்கிறான். செய்ய செய்யல பெந்தைக்கோஸ்த சபைக்கு போய்விடுவார்களோ என்று சொல்லி செய்ய செய்ய முழுக்க ஞானஸ்தானம் கொடுக்குறாங்களாம். முழுக்க ஞானஸ்தானம் வாங்குகிற அவன் போதகரை யார் கொடுக்குறா, அந்த போதகரை பார்த்து நீ எடுத்தியா, நீ எடுக்காம எனக்கு என்ன கொடுக்கறது, அதை யார் செய்யல, யாரும் கேட்பது இல்லை, நீ எடுக்கிறது இல்லை ஆனால் நீ எனக்கு கொடுக்குறியா, அது என்ன இப்படி அப்படி வந்து இது அது எந்த அர்த்தத்தில் பொருந்தும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கென்று ஏற்கனவே ஆவியானவரால் முன்குறிக்கப்பட்டு வந்ததான யோவான் ஸ்நானகன் ஹல்லேலூயா கடந்து வந்தான் என்பதாக பார்க்கலாம். சீஷர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் தான் அவர்கள் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள். ஹல்லேலூயா. அதுபடினாலே இவ்விதமான உபதேசங்கள் கடந்து வந்து மனிதர்களை ஏமாற்றி வ என்னை விலக்கிக் கொள்ளுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறதாக பார்க்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, துர்க்கிரிகளுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள தேவ நமக்கு உதவி செய்ய வல்லவராய் அவர் காணப்படுகிறார். அதை விலக்கி கொள்ளும்படியாய் நமக்கு மனம் இருக்க வேண்டும், தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். ஒரு மனுஷி தீர்மானம் எடுத்தார், தன்னிடத்தில் விசுவாசித்து மாத்திரமல்ல தீர்மானம் எடுத்தால் விசுவாசித்தால் செயல்பட்டால் தொட்டால் சுகமாவேன். ஹல்லேலூயா. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன், இயேசுவை வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவோம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்படவில்லை. இவளை தீர்மானித்துக் கொண்ட ஒன்று. இன்றைக்கு கூட நீங்களும் சில காரியங்களை தீர்மானித்துக் கொள்ளலாம் விசுவாசத்தோடு செயல்பட்டால். ஏன்னா அதில் விசுவாசம் தான் முக்கியமே தவிர ஆண்டவராகிய இயேசுவுடைய துணி முக்கியம் அல்ல. ஹல்லேலூயா. இயேசுவின் துணி முக்கியம் அல்ல, அதுல என்ன விசுவாசத்தோடு அவள் தொட்டால். ஏன்னா துணி முக்கியம்னா எத்தனையோ பேர் நெருங்கிட்டு வந்தாங்க ஆனா என்ன செய்யல, விடுதலையாக்கப்படவில்லையே. அவள் சொல்லு, என்னை தொட்டது யார் என்று கேட்கிறதான் விடல, என்ன ஆண்டவரே இப்படி கேட்கிறேன், எத்தனை பேர் உமை நெருங்கி கொண்டு வருகிறார்கள், இந்த வேளையில என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்று சொல்கிறதாக பார்க்கிறோம். என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது. ஹல்லேலூயா. என்னிடத்திலிருந்து என் துணியிலிருந்து சொல்லியிருக்காரா, என் துணியிலிருந்து வல்லமை, என் துணியை தொட்டா என் துணியிலிருந்து வல்லமை புறப்பட்டு சொன்னாரா, இல்லை, என்னிலிருந்து வல்லமை புறப்பட இந்த விசுவாசம் என் ஆண்டவருடைய ஆண்டவனிடத்திலிருந்து வல்லமை புறப்பட வைத்தது என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். யோவான் சுவிசேஷத்தில் 3 அதிகாரத்தில் ஒரு அற்புதம் நிகழ்கிறதாக பார்க்கிறோம். சப்பானியானவன் அவர் எழும்பி நடக்கிறதான காரியங்கள். அதற்கு முன்பாக அந்த சீஷர்கள் அற்புதத்தை செய்ததில்லை. ஹல்லேலூயா. அற்புதத்தை செய்ததில்லை, அவர்களுக்கு அந்த அற்புதத்தின் வரம் இருக்கிறது என்பதாகவும் அவர்களுக்கும் தெரியாது, கர்த்தர் கொடுத்தாரு என்கிறதை அவர்கள் நினைக்கவும் இல்லை. ஆனால் ஒன்று, எங்களில் உள்ளதை உனக்கு தருகிறேன். ஹல்லேலூயா. எங்களில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எழும்பி நட. ஹல்லேலூயா. செயல்படலாமா? கர்த்துடைய பிள்ளைகள் செயல்பட்டு பாருங்கள். உண்மையாக இருக்கிற கர்த்துடைய பிள்ளைகள், சத்தியத்துக்கு சாட்சியாக இருக்கிற கர்த்துடைய பிள்ளைகள், இந்த அற்புதத்தின் காரியங்களை செயல்படும்படியாய் செயல்பட்டு பாருங்கள். இப்படி நீ செய்தால் நிச்சயமாக அவர் குணமாறுவாள் என்று சொல்லி அதை பேதுருக்கோ யோவானுக்கோ யாரும் சொன்னதில்லை. அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் எப்படியோ செயலும் அப்படியே இருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் விசுவாசம் எந்த அளவில் வல்லமையாய் காணப்படுகிறதோ நிச்சயமாகவே அந்த செயலும் அப்படியா இருக்கும் என்பதாக அறிந்து கொள்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எழுதபடியாக வாசிக்கும் பொழுது 24 வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால்
கர்த்தர் என் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன்னிருக்கிற என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் அளித்தார் என் நீதிக்கும் என் கைகளின் சுத்தத்திற்கும் கரைப்படாத கரம் அல்லேலூயா கரைப்படாத கரம் என் கரம் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதாக பார்க்கிறோம் தேவனுடைய கரம்தான் கரைப்படாத ஒன்று ஆனால் தேவனிடத்திலே இவன் சேர்ந்தபடியினாலே பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் அல்லேலூயா நாருக்கு மனம் இல்லை ஆனால் பூவோடு சேர்ந்த பின்பாக அந்த பூவினுடைய மனம் இந்த நாருக்கும் வருகிறதா அல்லேலூயா ஒரு பாட்டில் வெறும் பாட்டல் நாம் அந்த வெறும் பாட்டலை ஸ்மெல் பண்ணி பார்ப்போம் ஒன்று ஸ்மெல் வருவதில்லை அதில் ஏதாவது ஒன்றை பெருங்காயத்தை போடுகிறோம் பெருங்காயத்தை போட்டு ஒரு 10 நிமிடத்துக்கு அப்புறம் பெருங்காயத்தை கொட்டி விடுங்கள் கீழே இந்த வெறும் பாட்டலை ஸ்மெல் பண்ணி பாருங்கள் என்ன வரும் பெருங்காய வாசனை வரும் அல்லேலூயா எதோடு நாம் சேர்கிறோமோ அந்த வாழ்க்கை தான் அல்லேலூயா கிறிஸ்துவோடு நாம் சேர்ந்திருந்தால் கிறிஸ்தவ வாழ்க்கை கிறிஸ்து இல்லாதவன் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது அல்லேலூயா என்ன பண்ணாலும் வேதத்தில் வாசிக்கிறோம் ஒன்று யோவான் புஸ்தகம் 1 அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கிறான் இவ்வளவு இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னாரென்றும் அறிந்திருக்கிறோம் வெளிப்படும் என்பதாக அதப்படினாலே பாவம் செய்கிற மனுஷன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான் இது நிமித்தம் என்று 10வது வசனத்தில் வாசிக்கிறோம் இது நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகள் இன்னாரென்றும் பிசாசின் பிள்ளைகளாலும் வெளிப்படும் எப்படி வெளிப்படுது கிரியையினாலே உங்கள் கிரியைகள் எப்படி இருக்கிறதோ உங்கள் வாழ்க்கையும் அப்படி தான் காணப்படும் அப்படி உங்கள் கிரியை சுத்தமுள்ளதா இருப்பதற்கு தாவீது சொல்கிறதான விளவே என் நீதியின் என் கைகளின் சுத்தத்திற்கு ஏற்ற விதமாக தேவன் எனக்கு பலன் அளித்தார் என்பதாக தாவீது சொல்கிறதாக வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கரங்கள் ஒருபோதும் கரைப்படவே கூடாது உண்மையுள்ள கரங்களாய் இருக்கட்டும் தேவனுக்காய் தேவனுடைய ஊழியத்துக்காய் நீட்டப்படுகிற கரமாய் இருக்கட்டும் ஹல்லேலூயா நீங்கள் இவ்விதமாய் நீட்டுகிறதான வேளை உங்களுடைய கரத்தை தேவன் நிரப்புவார் ஹல்லேலூயா உங்கள் கரத்தை நீங்கள் கர்த்தருக்காய் உங்கள் கரத்தை நீட்டினால் உங்கள் கரத்தை ஆண்டவராய் கர்த்தர் வெறுமையாக விடுவதில்லை ஹல்லேலூயா ஒன்றையும் வெறுமையாய் விடுவதில்லை அவர் தம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிறதானே ஒன்றையும் வெறும் கூடைகள் இருந்தது மீதியானதை 12 கூடையிலே எடுத்து வையுங்கள் என்று நாம் சொல்லுவோம் ஆனால் அவர் சொன்னது 12 கூடைகளை நிரப்புங்கள் ஹல்லேலூயா அவர் எப்படி அந்த அதிசயத்தை செய்தாரோ அதே அதிசயத்தை இவர்கள் செய்ய அப்பமே வைக்கிறார் ஹல்லேலூயா 12 கூடைகளிலே எடுத்து வையுங்கள் என்று மீதியானது என்று சொல்லப்படுவதாக பார்க்கிறோம் நிரம்பி இருக்குமானால் ஒருபோதும் சொல்லி இருக்க மாட்டாரே நிரம்பி இருக்கும் பொழுது யாராவது சொல்லுவாங்களா தண்ணி குடத்தில் தண்ணி நிரம்பி இருக்குது இதில் இன்னும் தண்ணியை ஊற்றுன்னு சொன்னால் என்ன செய்யும் அது கொட்டிடும் அதில் என்ன செய்யறது பிரயோஜனமே இல்லை அதுபடினாலே அந்த வெறும் கூடைகள் அதை மீதியாக இருக்கிறதை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறதாக பார்க்கிறோம் அவர்கள் அதை செய்தார்கள் அல்லேலூயா அப்பத்தை பிட்டு மீனையும் ஆசீர்வைத்து சீசர்கள் கரத்திலே கொடுத்தார்கள் அல்லேலூயா சீசர்கள் அதை பங்கிட்டார்கள் அத்தனை பேருக்கும் அல்லேலூயா என் தேவனாய கர்த்தர் தன்னிலே வல்லமையும் தன்னுடைய மகத்துவமும் இருந்த பொழுதிலும் தம் ஜனத்தை கொண்டே இவைகளெல்லாம் செய்ய விரும்புகிறார் அல்லேலூயா சபையை கொண்டு செய்ய வேண்டியதான காரியங்கள் அநேகம் உண்டு ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிகளை கொண்டு செய்ய வேண்டியதான காரியங்கள் உண்டு இவைகளை செய்யும்படியாய் தேவன் நமத்திலே கடந்து வந்திருக்கிறார் அல்லேலூயா அதை செய்யும்படியாய் இடம் கொடுப்போமாக ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்னை பிரயோஜனப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தருடைய கரங்களில் நம்மை அர்ப்பணம் செய்வோமாக என் நீதிக்கும் என் கைகளின் சுத்தத்திற்கும் தக்கதாய் என்று எழுதப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம் கடைசியாக 30வது வசனத்தை வாசித்து முடிக்கலாம்
தேவனுடைய வழி உத்தமமானது கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார் தேவனுடைய வழி உத்தமமானது மறுபடியுமாய் அந்த வழிக்கு நேராய் கடந்து வருகிறதாக பார்க்கிறோம் கடைசியில் அந்த வழிக்கு நேராய் கடந்து வருகிறார் தேவனுடைய வழி உத்தமமானது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கீடகமாய் இருக்கிறார் ஹல்லேலூயா அவர் நம்புகிற அனைவருக்கும் அவர் பாதுகாப்பா நம்மளா தாவீது சொல்கிறான் நீர் என்னுடைய கீடகம் என்னுடைய துருகம் நான் நம்பி இருக்கிற என் கண்மலை சொல்லப்படுதா பார்க்கிறோம் சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம் பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல கர்த்தரை நம்புகிறன கர்த்தருடைய ஜனங்களை சுற்றிலும் கர்த்தர் இருக்கிறார் ஹல்லேலூயா பர்வதங்கள் எருசலேமை நமக்கு இந்தியாவுக்கு நமக்கு முன்னால ஒரு இமயமலை இருக்குது இது எவ்வளவோ பெரிய பாதுகாப்பு இல்லட்ட எப்படியும் என்ன செய்யறாங்க விரோதிகள் இந்த பக்கம் மூணு பக்கம் கடல் ஒரு பக்கம் என்ன செய்யுது பெரிய மலை ஹல்லேலூயா இது நமக்கு நம்ம இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு என் ஆண்டவராய கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாய் கீழகமாய் இருப்பதற்கு உதவியாய் ஒத்தாசையாய் இருப்பதற்கு அரணாய் தூணாய் பலனாய் காணப்படுவதற்கு கர்த்தரை அண்டிக் கொள்வோமாக கர்த்தரை பிடித்துக் கொள்வோமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படினாலே வேதத்திலே வாசிக்கிறதான வேளரே தாவீதை குறித்து ஆண்டவராய் கர்த்தர் சொன்னார் என் இருதயத்திற்கு ஏற்றவன் என் சித்தப்படி எல்லாம் செய்வான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறதான வேளரே செய்யும் பொழுதுதான் கர்த்தர் கேட்கும் பொழுது செய்கிறதான வேளையில் தான் கர்த்தருடைய சித்தம் இதை அல்லல் தட்டிவிட்டால் இன்னொரு முறை உணர்த்துவது கடினமான காரியம் ஹல்லேலூயா இன்னொரு முறை உணர்த்துவது கடினமான காரியம் அதனப்படினால இப்பொழுதே தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து செயல்படுவோம் தேவனுடைய சாட்சியை பெற்று பிரகாசிப்போம் கர்த்தரை ஆசீர்வதிப்பார்கள் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம் ஹல்லேலூயா 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 பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நம்முடைய நாமத்திற்கு மகிமை செலுத்த நாங்கள் தாவே மத்துதிக்கிறோம் ஆம் ராஜாவே நீர் எங்களை அறிந்திருக்கிறது போல நாங்களுமே அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வதாக உம்முடைய சத்தியத்திலே நாங்கள்